வெல்கம் டு செல்வி சமையல். இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது பேர் வந்து குவே லாபிஸ், இல்லைனா குலே லாபிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷுங்க, ரொம்ப ஸ்வீட் ரெசிப்பிங்க. இது நம்ம ஊரில் டீ வடை சாப்பிட்றோம் கடையில், அந்த மாதிரி இங்கே இந்த ஊரில் இந்த இது சாப்பிடுவாங்க. இது இப்போ எப்படி செய்கிறதுனா இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதோட இதை வந்து தமிழில் சொன்னோன்னா அடுக்கு கேக்குன்னு சொல்லுவாங்க. இந்த அடுக்கு கேக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். ஒரு கப் அரிசி மாவு, அரை கப் மைதா மாவு, அரை கப் சோள மாவு, அரை கப் சர்க்கரை, 200 ml தேங்காய் பால். கலர் யூஸ் பண்ணணும், அதனால் நான் இன்றைக்கி வந்து பிங்க் கலர் யூஸ் பண்ணுறேன், ரோஸ் கலரு. உப்பு சிறிதளவு, தண்ணி 2 கப். இதாங்க இது செய்ய தேவையான பொருள். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் முதல்ல நம்ம 1 கப் அரிசி மாவை சேர்க்குறேன், 1/2 கப் சோள மாவு சேர்க்குறேன், 1/2 கப் மைதா மாவு சேர்க்குறேன். உப்பு வந்து 1-2 பிஞ்ச் சேர்த்துக்குங்க. எந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சாலும் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணணும். சர்க்கரை 1/2 கப் சேர்க்குறேன், தேங்காய் பால், கெட்டியான தேங்காய் பாலுங்க. நான் ரெடிமேடான தேங்காய் பால் தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் தேங்காய் கிடச்சிதுன்னா அதுலேருந்து தேங்காய் பால் எடுத்து யூஸ் பண்ணலாம். இப்போ இது கூட தண்ணி வந்து 1/2 கப் ஆட் பண்ணுறேன். நார்மல் தண்ணி தாங்க. ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மிக்ஸி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க. மிக்ஸியில் இது வந்து 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸியை ஓட விடுங்க. ஓட விட்டால் தான் எல்லா மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வரும். நம்ம இப்போ ஓட விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா நிறையா சூப்பராக மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இதை வந்து நான் 2 பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். 2 பாத்திரத்தில் பாதி பாதி மாவு வந்து ஊற்றிக்க போகிறேன். ஏன்னா நம்ம கலர் மிக்ஸ் பண்ணுறதுனால தனித்தனி பாத்திரத்தில் வச்சு தான் மிக்ஸ் பண்ண முடியும். ஒரே பாத்திரத்தில் வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது. தனித்தனியாக இருக்கிற மாவை சமமாக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நான் ரோஸ் கலர் ஆட் பண்ணுறேன், பிங்க் கலர். 5-6 ட்ராப் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் இப்போ நான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன், எவ்வளோ கலர் நல்லா சேஞ்ச் ஆகுது பாருங்கள், ரோஸ் கலர். இன்னொன்று வந்து நான் ஒயிட் கலரை தான் யூஸ் பண்ண போகிறேன். 4 லேயராக செய்ய போகிறேன் கேக்கு. ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் எடுத்துருக்கேன், அது அடிப்பகுதியில் வந்து எண்ணெய் ஃபுல்லாக அடியிலேருந்து அது ஃபுல்லாகவே நல்லா எண்ணெய் தடவிக்கிங்க. நான் எப்படி தடவுறேனோ அதே மாதிரி தடவி எடுத்துக்கோங்க. அடுப்பில் வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சு உள்ளே ஸ்டாண்டு வச்சு வச்சுருக்கேன். அந்த மூடியில் வந்து காட்டன் துணி கட்டியிருக்கேன், ஏன்னா அந்த வேர்வை தண்ணி நம்ம அந்த கேக்கு செய்கிறப்போ உள்ளே இறங்கக்கூடாது. அதனால் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு, அந்த பாத்திரத்தை வந்து நம்ம உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சுக்கிட்டு இப்போ நம்ம வந்து 2 லேயர் ரோஸ் கலர் லேயரும் 2 லேயர் ஒயிட் கலர் லேயர் சேர்க்க போகிறோம். நான் முதல்ல ரோஸ் கலர் லேயர் வந்து ஆட் பண்ணுறேன். பாதியை வந்து 1st லேயராக ரோஸ் கலர் லேயர் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாவை ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சு 7-8 நிமிஷம் மிதமான தீயில் வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ 7-8 நிமிஷம் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணுறேன், நல்லா வெந்து வந்திருக்கு. திரும்ப வந்து நம்ம 2வது லேயராக வந்து வெள்ளை கலர் ஒயிட் கலர் மாவு வந்து சேர்க்குறோம். ஒயிட் கலர் மாவு வந்து பாதி இப்போ சேர்த்துக்கிறேன், இன்னொன்று வந்து 1 லேயருக்கு சேர்க்கணும். மாவு சேர்த்த பிறகு அதே மூடியை வச்சு 7-8 நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் மிதமான தீயில். 7 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். திரும்ப இப்போ நான் 3வது லேயராக வந்து ரோஸ் கலர் மாவு மீதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போ மூடி போட்டு மூடிட்டு 7-8 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம், 7 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணால் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது கலரே. திரும்ப வந்து நம்ம 4வது லேயருக்கு வந்து ஒயிட் கலர் மாவு வச்சுருக்கோம், வெள்ளை கலர் மாவு. அந்த வெள்ளை கலர் மாவு வந்து மீதி இருக்கிறத அதில் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு, எதுக்கு ஸ்பூன் வச்சு ஆட் பண்ணுறேன்னா குழி எதுவும் விலகாமல் இருக்கும், அதனால் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ திரும்ப மூடி போடுறோம். மூடி போட்டு 8-10 நிமிஷம், இது லாஸ்ட் லேயருங்கிறத கொஞ்சம் அதிக நேரம் ஆகும், அதனால் 10 நிமிஷம் குக் பண்ணுங்கள் மிதமான தீயில் வச்சு. இப்போ வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. எப்படி வெந்து வந்திருக்குன்னு பார்க்கணுன்னா, நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு பின் சைடாக இப்படி டச் பண்ணி பாருங்கள். அந்த மாவு எதுவும் அந்த ஸ்பூனில் ஒட்டாமல் அழகாக வந்ததுன்னா நமக்கு வந்து கேக் அடுக்கு கேக் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க.
இப்போ இதை வந்து நம்ம எடுத்து கீழே வச்சிடலாம். அந்த பாத்திரத்தை கீழே வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் வந்து குளிர் வைக்கணுங்க. வெளியிலே வச்சு குளிர் வைக்கலாம், ஃப்ரிட்ஜுக்குள்ளெலாம் வைக்க வேணாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அதன் பிறகு நான் ஒரு வாழையில் வச்சுருக்கேன் அதை சர்வ் பண்ணுறதுக்கு. இதே மாதிரி எல்லா கார்னரையும் இந்த நைஃபு வந்து வச்சு யூஸ் பண்ணுங்கள். நைஃபை யூஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துருங்க. எடுத்துட்டு அதை வந்து வாழையிலையெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நமக்கு சூப்பராக வந்து அடுக்கு கேக்கு குலை லாபிஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஒயிட்டு பிங்க்கு, ஒயிட்டு பிங்க்கு, வெள்ளை ரோஸில் ரொம்ப சூப்பராக ரொம்ப எம்மியாக இருக்குது. பாருங்கள் வாங்க, இதை இப்போ வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் தேவையோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் முதல்ல உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில், முக்கோண ஷேப்பில் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக மிருதுவாக உள்ளே போகுது பாருங்கள். ஈஸியாக போகுது பாருங்கள் நைஃப் கட் பண்ணுறது. இப்போ பாருங்கள் நல்லா கட் பண்ணிட்டோம், எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். வெள்ளை ரோஸ் அடுக்கு கேக்கு செம்மையாக வந்திருக்கு. நீங்கள் இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன விருப்பமான ஷேப்போ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணி சாப்பிட்லாம். இது ஆவியில் வேக வைக்கிறது தான், உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். இந்த மாதிரி புதுசாக உங்கள் வீட்டில் ஸ்வீட் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பாருங்கள், லேயர் லேயராக அழகாக வருது பாருங்கள். 4 லேயர் செஞ்சால் 4 லேயரும் அழகாக வந்திருக்கு பாருங்கள். நான் எடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வேணால் சதுரம் சதுரமாக கட் பண்ணிக்கலாம். நான் செஞ்சு பார்த்தேங்க, சூப்பராக வந்ததுங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.